நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான பஸ் டிரைவர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டது. காலில் பலத்த காயம். அறுவை சிகிச்சை செய்து காலை எடுக்காவிட்டால் உயிரே பறிபோகும் அபாயம். பிறருக்கு பாரமாக இருப்பதை விட சாவதே மேல் என்ற எண்ணத்தில் அறுவை சிகிச்சைக்கு டிரைவர் மறுத்தார். பெற்ற மனம் கேட்குமா? மகனை காப்பாற்ற துடித்தார் தாய். ஆனால் அவர் என்ன சொல்லியும் மகன் கேட்கவில்லை. காலை இழந்து வாழ்வதை விட சாவதே மேல் என உறுதியாக கூறிவிட்டார். எம்ஜிஆர் ரசிகரான தன் மகன் எம்ஜிஆர் சொன்னால் கேட்பான் என்ற நம்பிக்கை பிறந்தது அந்த தாய்க்கு. எம்ஜிஆர் சந்தித்து தன் மகனின் நிலையை கூறி தன் மகனை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார் அந்த தாய். அந்த தாயின் வேண்டுகோளை ஏற்று மருத்துவமனைக்கே சென்று எம்ஜிஆர் அந்த ரசிகனை சந்தித்து ஆறுதலும் தைரியமும் கூறினார். சூரியனை கண்ட பணி போல் டிரைவரின் கவலையும் அச்சமும் மிச்சமில்லாமல் பறந்தன. அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தார். பாதிக்கப்பட்ட கால் அகற்றப்பட்டு டிரைவர் உயிர் பிழைத்தார். எம்ஜிஆரின் செலவிலே அவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டது. பின்னர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு கடை வைத்து தருகிறார். நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் தாயும் மகனும் எம்ஜிஆர் நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினர். தங்கள் விருப்பத்தை எம்ஜிஆரை தெரியப்படுத்தி சந்திக்க அனுமதி கோரினர். அதற்கு எம்ஜிஆர் அளித்த பதில் இது: தன் மகன்களில் ஒருவனாக கருதிதான் என்னை தேடி அந்த தாய் வந்தார். டிரைவரை நானும் என் சகோதரனாக நினைத்து தான் உதவி செய்தேன். தாயாக தம்பியாக எப்போது வேண்டுமானால் அவர்கள் என்னை வந்து பார்க்கலாம். நன்றி சொல்வதற்கு என்று வந்தால் நான் அந்நியனாகிவிடுவேன். வயது முதிர்ந்த தாயை அந்த சகோதரர் நன்றாக கவனித்துக் கொண்டாலே போதும். அதுவே என்னை பார்ப்பதற்கு சமம்.